மாம்பழம் சாப்பிட்றப்ப எந்தெந்த விதமான உணவுகளை சாப்பிடவே கூடாது தவிர்க்கணும், இதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மாம்பழத்துல நிறைய விதமான சத்துக்கள் இருந்தாலும் மாம்பழம் சாப்பிட்றப்போ ஒரு சில உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. என்னென்ன உணவுகளை தவிர்க்கணும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். மாம்பழத்துல ஊட்டச்சத்துக்கள் அதிகமா இருக்கு, அதாவது இதுல வைட்டமின்கள், தாதுக்கள், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, பெக்டின், நார் சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம், அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய பண்புகள் இது எல்லாமே வந்து இருந்துகிட்டு இருக்கு. சோ அப்படிப்பட்ட மாம்பழத்தை சாப்பிட்றப்ப தண்ணீர் வந்து உடனே குடிக்க கூடாதுங்க. பொதுவா மாம்பழம் சாப்பிட்றப்போ தண்ணீர் வந்து உடனே குடிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஆபத்து. மாம்பழம் சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிச்சீங்க அப்படின்னா அசிடிட்டி பிரச்சனை, வயிற்றுவலி பிரச்சனை எல்லாம் ஏற்படும். சோ மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் தண்ணீரே வந்து குடிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தயிர். பெரும்பாலும் நம்மள நிறைய பேர் தயிர் சாதத்தோட மாம்பழத்தை வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். ஆனா இந்த மாதிரி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா மாம்பழம் உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தை வந்து உண்டாக்குது. அதே நேரத்துல நீங்க மாம்பழத்திற்கு தயிர் வச்சு சாப்பிடுறப்போ தயிர் வந்து குளிர்ச்சியை உண்டாக்கக்கூடியது. சோ உங்களோட வயிற்றுல சூடான வினை அதுக்கப்புறம் குளிர்ச்சியான வினை ரெண்டுமே வந்து ஒரே நேரத்துல வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்து. இது நச்சுக்களோட உருவாக்கம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். தோல் பிரச்சனையும் இது வந்து உண்டாகிடும். சோ அதனால பண்ணக்கூடாது. மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா தயிர் வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் சாப்பிடணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பாகற்காய். நம்ம மதிய உணவுல பாகற்காய் கூட்டோ பொரியலோ செஞ்சு சாப்பிடறப்போ மதியம் வந்து மாம்பழத்தையும் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி மாம்பழத்தை வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா உடனே பாகற்காயை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா வாந்தி, மயக்கம் இது போன்ற பிரச்சனை வரும். சோ அதனால லேட்டா கேப் விட்டு தான் சாப்பிடணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காரமான உணவுகள். பெரும்பாலும் நம்மள நிறைய பேர் காரமான உணவுகளுக்கு ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சுக்கிட்டு மாம்பழத்தை சாப்பிடுவோம். சோ அந்த மாதிரி சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒன்று. காரணம், காரமான உணவுகளோட நீங்க மாம்பழத்தையும் சேர்த்து சாப்பிடுறது பாதிப்பு தான் உண்டாக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குளிர்பானங்கள். மாம்பழம் சாப்பிட்றப்ப குளிர்பானங்கள் குடிக்கிறது அறவே தவிர்த்தோம். காரணம், குளிர்ச்சியான குளிர்பானங்கள்ல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கும். சோ மாம்பழத்துலயும் சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கும். சோ மாம்பழம் சாப்பிட்ட உடனே குளிர்ச்சியான இருக்கக்கூடிய குளிர்பானங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு தாறுமாற ஏறிடும். சோ அது நிச்சயமா உங்களுக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும். சோ அதனால மாம்பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம இப்ப சொன்னோம்ல இந்த வகையான எந்த உணவா இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் கேப் விட்டு தான் சாப்பிடணும். சோ அதுதான் உங்களோட உடலுக்கும் நல்லது.